வெல்கம் டு சித்தூஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நாம் குன்றிமணி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். குன்றிமணி, குண்டுமணி, குந்துமணின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இதை பேர் சொல்லி அழைக்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த குன்றிமணியில் ஊதா, பச்சை, சிவப்பு, கருப்புன்னு 12 கலருக்கு மேலேயே இருக்கு. கருப்பு கலக்காத இந்த சிவப்பு குன்றிமணி வந்து அதிர்ஷ்டத்தை தருதுன்னோ நேர்மறையான எண்ணங்களை உருவாக்குதுன்னோ நம்பப்படுது. இதில் வெள்ளை கலர் குண்டுமணி வந்து அம்மனோட உருவமாகவும், கருப்பு கலர் குண்டுமணி வந்து காளியோட சொரூபமாகவும் சொல்கிறாங்க. இப்போ வந்து தங்கத்தை நாம் 1 கிராம், 2 கிராம்னு வெயிட்டு போடுறோம். அந்த காலத்தில் வந்து குண்டுமணியை வச்சு தான் தங்கத்தோட எடையை சொன்னாங்க. ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். இந்த குண்டுமணியை வீட்டில் பூஜை அறையிலையோ இல்லை தொழில் செய்கிற இடத்துலையோ வைப்பாங்களாமா? அப்படி வச்சா செல்வம் பெருகும், அதிர்ஷ்டம் வரும்னு நம்புகிறாங்க. குன்றிமணியை வந்து பாசியாக கோர்த்து கழுத்தில் மாலையாவோ இல்லை கையில் பிரேஸ்லெட்டாவோ போட்டுக்கிறாங்க. பர்ஸ்லேயோ இல்லை பாக்கெட்லேயும் கூட வச்சுக்கிறாங்க, அதிர்ஷ்டம் தரும்ன்ட்டு. இந்த குண்டுமணி செடியோட விதை, வேர், இலை எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது. இந்த குண்டுமணி விதையில் வந்து விஷத்தன்மை இருக்கிறதுனால யாரும் சாப்பிடக்கூடாது. குழந்தைங்களுக்கு கையில் எட்டுற இடத்துலையும் வைக்கக்கூடாது. இந்த குண்டுமணியை பொடி செஞ்சு வெந்தயம், வெட்டி வேர் சேர்த்து தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சு ஒரு தைலம் தயாரிக்கிறாங்க. இந்த தைலத்தை வந்து நம்ம தேய்ச்சிட்டு வந்தோம்னா முடி உதிர்றது நின்று முடி நல்லா வளரும். இந்த குன்றிமணி செடியை வந்து மாந்திரிகத்திலையும் பயன்படுத்தியிருக்காங்க சித்தர்கள். வந்து ஒரு ஆளை வந்து வர வைக்கிறதுக்கும் இல்லை மறைய வைக்கிறதுக்கும் உபயோகப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இலையை பார்க்க புளிய இலை மாதிரியே இருக்குது. இந்த இலைச்சாறு கூட வேப்பம்பட்டை கலந்து ஒரு பொடி தயாரிக்கிறாங்க. அந்த பொடியை வந்து போட்டுட்டு வந்தால் தோளில் உள்ள சுருக்கம் குறைஞ்சி இளமையாக தெரிவாங்க. மருகு இருந்தாலும் போயிடும். எப்படி நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி குடித்தா இனிக்குமோ அதே மாதிரி இந்த இலைச்சாறை மென்னுட்டு தண்ணி குடித்தாலும் வாயெல்லாம் இனிக்கும். இந்த குண்டுமணி செடியை வீட்டில் வளர்க்கணுன்னா நல்லா அந்த குண்டுமணி விதைகளை தண்ணியில் ஊற போடணும். ஊற போட்டப்போ உப்பி வந்ததுக்கப்புறம் அந்த விதையை வந்து முளைக்க வைக்கணும். 1 வாரத்தில் செடி முளை விட்டுறோம். 2 வாரத்தில் வந்து இலைகள்லாம் துளிர் விட ஆரம்பிச்சிரும். 8 இல்லை 10 மாதத்தில் பூ பூத்து விதையும் வந்துடும். குன்றுமணி செடி வந்து கொடி இனத்தை சேர்ந்தது. பக்கத்தில் உள்ள செடி மேலே தான் படர்ந்து வளரும். இந்த குண்டுமணியை ஊற வச்சு தோல் நீக்கி வெள்ளாட்டு பால் சேர்த்து ஒரு மருந்து தயாரிக்கிறாங்க. இந்த மருந்து வந்து நரம்பு தளர்ச்சி, ஆண்மை கோளாறு, கற்பப்பை கோளாறு எல்லாத்தையுமே குணப்படுத்துது. பருவ வயசு வந்தும் பூப்படையாத பெண்களுக்கு வந்து இந்த குன்றிமணி இலையோட எள்ளு வெள்ளம் சேர்த்து ஒரு மருந்து தயாரித்து கொடுப்பாங்களாம். இந்த மருந்து சாப்பிட்டா 2 நாளில் பூப்படைஞ்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மருந்து எல்லாமே நம்ம சித்த மருத்துவத்தில் உபயோகப்படுத்துகிறாங்க. நாமளாக எந்த மருந்துமே தயாரிக்கக்கூடாது. இந்த வீடியோவில் நாம் குண்டுமணி செடியை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் வந்து இந்த குன்றிமணி செடியை பார்த்துருக்கீங்களா, இல்லை இந்த விதையில் என்ன கலர் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சித்தூஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.